recall on below history of Atai Arabic Bio exam and academy, Muhammad Akram Ustad, to honor the chief native with a shield. It's a perfect time to the golden birds from the chief dignity, Mr. T. Murugan, teacher of Kallarpalli, K.M. Patti. Sir, please give some words to us. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கல்லூரி நிர்வாகி அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் கூட சகோதரர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன் வின்னர் ஸ்போர்ட்ஸ் கடையில். அப்போ அவங்க காஸ்ட்யூம்லாம் காமிச்சு இப்படிலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க, படிச்சுட்ருக்காங்க பசங்க அப்படின்னாங்க. இது உள்ள ஒரு வீடியோ காமிச்சாரு, 1968 சொல்லி தமிழ்நாட்டில் திருச்சிக்கு பக்கத்தில் புதுக்கோட்டை என்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே நம்ம வரலாறு படிச்சிருப்பீங்க. சித்தன்ன வாசல் ஓவியம்னு சொல்லி அரசர் காலத்தில் வரைஞ்சிருக்காங்க. அது பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது, மெய்வெளி சாலை அப்படின்னு சொல்லி. அந்த அங்கு வாழ்கின்ற மக்கள் உங்களை போல தான் இருப்பாங்க. ஏன் அதை சொல்லுகிறேன்னா, எப்படி நம்ம பஞ்சாபில் சிங்கு வந்து தலையில் ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்க, ஒரு கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி அந்த மெய்வெளி சாலையில் வாழ்கிற மக்களும் தலையில் தமிழ்நாட்டில் தலையில் உருமா கட்டியிருப்பாங்க. அவங்க ஹெல்மெட்லாம் போட மாட்டாங்க, டிராஃபிக் போலீஸும் பிடிக்க மாட்டாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் அந்த புதுக்கோட்டை போனால் நீங்கள் பார்க்கலாம். உயர்ந்த பதவிக்கு போனாலும், ஏன் நம்ம பெரிய கலெக்டராகலாம் அப்படி பதவிக்கு போயிருக்காங்க அவங்க, அப்பொழுது அவர் அந்த உரிமை வச்சுருப்பாங்க. அவங்களுடைய பாரம்பரியம் என்ன பாரம்பரியம் என்று சொன்னால், இப்போ நீங்கள் இருக்கிற அறையை இருக்குது இல்லையா, இந்த மாதிரி அறையில் அவங்க வாழலை. ஆதி காலத்தில் மனிதன் எப்படி வாழ்ந்தானோ அதை போன்றே மண் வீட்டில் குடியிருக்கிறாங்க. உங்கள் நீங்களை பற்றி உங்களை பற்றி சொன்னார் அவர், செல்ஃபோன் இல்லை, டிவி இல்லைன்ட்டு. அதே போல் தான் அவர்களிடம் இல்லை, மண்தரை தான், சாணமிட்டு தான் படுக்க வேண்டும், மண்சட்டியில் தான் உணவு, விறகில் தான் சமைக்க வேண்டும், மண்சட்டியால் சாப்பிட வேண்டும். அவங்க ரோடு இல்லை, எதுவுமே இல்லை. பழங்கால மக்களைப் போல் வாழ்கிறார்கள், ஆனால் கல்வி மட்டும் கற்றுக்கொள்கிறார்கள். அந்த ஒரு கிராமம் சுற்றி வேலி இருக்கும், அங்கே இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ இந்த நவீன காலத்திலும் ஒரு நவீன எந்த ஒரு சாதனமும் அந்த கிராமத்திற்குள் செல்லவில்லை. அந்த விளக்கு கூட அந்த மண்ணெண்ணெய் விளக்கு தான் வச்சுருக்காங்க. நீங்கள் போனால் சுற்றுலா போனால் பாருங்கள், ஆனால் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அங்கே உங்களை மாதிரி பிரின்ஸிபல் மாதிரி அங்கே கொடுத்துருக்காரு, அவர்கிட்ட கேட்டவங்க உள்ளே போய் பார்க்கணும். ஏன்னா அந்த சித்தன்னவாசல் ஓவியத்தை பார்க்கும்போது அதையும் நீ அவசியம் பார்க்கணும். அந்த மலையில்தான் நிறையா படங்கள் வந்துருக்காங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அவர் உங்களுக்கு சொன்னோடனே பார்க்க ஆர்வம், அதனால தான் வந்தேன் நான். இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு கட்டுப்பாடோடு, ஒரு உடையோடு, ஒரு நேரத்தையோடு ஒரு கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது, அதில் மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின் போது அவர்களிடம் கொஞ்சம் தன் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாமே என்று வந்தேன். ஏன்னா நானும் ஏன் அதை அந்த சித்தன்னவாசலில் சொன்னேன்னா, எங்கள் ஊர் ஒரு கிராமம், கிராமம்னு சொன்னால் நானும் ஒரு ஆரம்பப்பள்ளி 5ஆம் வகுப்பு படிக்கும் வரை மின்சாரம் எங்கள் வீட்டுக்கு கிடையாது, எங்கள் ஊருக்கே கிடையாது. அப்படி ஊரில் தான் படித்தேன் நான், அந்த மண்ணெண்ணெய் வழக்கில் தான் படிக்கணும். அதில் படித்து படித்து என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். படித்து பிளஸ் டூ நம்ம ஏழ விவசாய ஐக்கிய மேல்நிலைப்பள்ளி தான் ஒரு மேல்நிலைக் கல்வி முடித்து ஆரம்ப கல்வியை சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம தேவபாள தேட்டர் அந்த மஞ்சக்குளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே அந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்க்கலாம். முழுசாக காடுகள், ஒரு இயற்கையான ஒரு ஊர் வச்சுருக்கோம், சாலைகள் கூட கிடையாத ஒரு ஊர். போக்குவரத்து பஸ்ஸு கூட 1987 தான் பஸ்ஸே வந்தது அந்த ஊருக்கு முதல் முதலாக. மின்சாரம் 1988 தான் வந்தது, அது வரைக்கும் வரல. மக்கள் இயற்கையோடு வாழ்ந்தோம். அங்கே படித்து மேல்நிலைக் கல்வி முடிக்கிறோம். அப்புறம் கேரளா சென்று ஒரு ஆசிரியர் பயிற்சி முடிக்கிறேன். படித்து முடிச்சுட்டு இப்போ தம்பி சொன்னான் இல்லையா, மனிதன் நிறைய போல் நம்ம திறமையை வளர்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி ஒரு ஆசிரியர் பயிற்சி முடிக்கிறேன். வேலை கிடைக்க தாமதமாகுது, நம்ம உடனே அது காலத்தை வேசு விரயம் பண்ணக்கூடாது இல்லையா. அப்போ காவல்துறையில் ஆள் எடுக்கிறாங்க போலீஸுக்கு. சரி சும்மா இருக்க வேணாமே அப்படின்னு போவோம், இன்னும் நம்ம உயரமாக இருக்கும், கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிறனால மரம்லாம் ரொம்ப ஈஸியாக ஏறி ஆற்றிலெலாம் குளித்து மகிழ்ந்த ஒரு கிராமத்துக்காரன். போன உடனே செலக்ட் ஆகிட்டோம். செலக்ட் ஆகி ஒரு 4 ஆண்டுகள் காவல்துறையில் காவலர்களாக பயிற்சி பண்ணேன்.
அப்போ தான் அந்த ஸ்டாண்டிஸ் அட்டென்ஸ்லாம் பார்த்தேன், இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ரெண்டாவது பயிற்சி என்பது ஒரு ஆர்மி பயிற்சிக்கு இணையான பயிற்சி. இந்த மாதிரி வெயிலில் நிற்பாங்க, பிய வைப்பாங்க. ஏன் வெயிலில் நிற்க வைக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சயின்ஸ் தெரியும், வைட்டமின் டி அது நம்ம இலவசமாக சூரியன் வழங்கிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த காலை வெயிலில் தான் அதிகமான வைட்டமின் டி இருக்கும். இதை அந்த காவல்துறையில் சொல்லிக் கொடுப்பாங்க. கண்டிப்பாக நம்ம வியர்வை சிந்த வேண்டும் அப்படின்னு ஒரு காலை நேர பயிற்சி, மிக அற்புதமான பயிற்சி கொடுப்பாங்க. இப்போ தம்பி சொன்னார், அழகாக சொன்னார், எதையும் விரும்பி செய்ய வேண்டும் சொன்னார். அந்த மாதிரி அந்த வேலை என்பது விரும்பி செஞ்சால் கஷ்டம் இல்லை. அப்போ அந்த பணியை முடித்து விட்டு மீண்டும் அதோடு நிற்கவில்லை. எனது அந்த அடுத்தடுத்து தேடல் சொல்லுவாங்க இல்லையா, நிறையா புத்தகங்கள்லாம் வாசிக்கணும். தம்பி சொன்ன மாதிரி நம்ம படித்தது ஆசிரியர் பயிற்சி, ஆனால் வேலை பார்க்குறது போலீஸ் துறை. இது நல்லா இல்லையே, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் அங்கே படித்ததுனால அங்கே பரிசு வைக்கிறாங்க. அந்த டிஎன்பிசி மாதிரி இப்போ அந்த விஓ கோச்சிங் கொடுக்குறாரு இல்லையா, அந்த மாதிரி. அப்போ அந்த தேர்வுக்கு நான் பரிச்ச காவல்துறை இருந்துகிட்டே எழுதுறேன். அங்கே ஆசிரியர் பணி கிடச்சிருச்சு. கேரளாவுக்கு போயிட்டேன், அங்கே ஒரு 6 ஆண்டுகள் பயிற்சி அங்கே பணிபுரியுது ஆசிரியராக, ஒரு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு ஆசிரியராக. சரி, அதோட வாழ்க்கை போயிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது தமிழ்நாட்டில் பணிபுரிவதற்கு. அதுவும் நான் படித்த பள்ளி கருணாகமுத்தமட்டி பள்ளியில் பணிபுரிவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அதை ஏன் இழப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கே இருக்கிற வேலையும் எழுதி கொடுத்துட்டு இப்போ கருணாகமுத்திக்கு வந்துட்டேன். அப்போ 3 அரசு பணி இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்குது, 3வது அரசு பணி. அப்போ அரசு பணி என்பது மிகுந்த கஷ்டம் என்று நான் சொல்லவே மாட்டேன். முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எந்த பதவியும் அடையலாம். அது நான் சொல்லலை, எனக்கு முன்னால் இந்த உலகம் பூமி இருக்கு இல்லையா, இயற்கை, நான் அதான் அவங்களோட பகிர்ந்துக்கிற வந்தேன். இயற்கை தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது. இயற்கைன்னு எது, பூமி. பூமியில் என்ன இருக்குது, காற்று, நீர், சூரியன், இதுதான். அந்த மிருகங்கள் இப்போ கூட பார்த்தா இங்கே பேசிய அனைவருமே ஒரு உதாரணமாக ஒரு மனிதரை சொல்லவில்லை, ஒரு மாமதையை சொல்லவில்லை. எலி, பூனை, சிங்கம், நரின்னு சொன்னாங்க. அதான் இயற்கை. அது நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தரும். ஒரு ஆறு எப்படி போகணும், அந்த இயற்கையை நாம் தப்பு அதை வந்து நம்ம தவறாக பயன்படுத்தினால் அது சும்மா இருக்காது, அழிச்சிடும். நெருப்பு மிக மோசமானது, நீர் எல்லாமே அது வெளியே அதை போக விட்டால் அது அழகாக போய்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா அது நம்ம டிஸ்டர்ப் பண்ணும். அது எந்த இயற்கையாக இருக்கலாம், காற்று பார்த்தா அது உலக அமெரிக்காவில் சூறாவளியாக வந்துக்கிட்டே இருக்கு. இங்கிட்டு பார்த்தா இப்போ கூட வருத்தமான செய்தி, வயநாடில் பல பேர் இறந்துட்டாங்க. அப்போ அந்த இயற்கை போகக்கூடிய இடத்துல போய் நம்ம மனிதர்கள் போகக்கூடாது. அதுக்கு தான் காட்டுக்குள்ளே மிருகம் இருக்கணும், ஊருக்குள்ளே மனிதர் இருக்கணும்னு வச்சு பிரிச்சுருக்காங்க. அந்த இயற்கையை நாம் எப்படி வாழ்வது அப்படின்றது நம்ம அந்த இயற்கையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பாடங்களை சொல்லித்தருகிறது நமக்கு. எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடக்கூடாது, எப்போ தூங்கணும் அப்படிலாம் சொல்லணும். ஒரு பெரிய சிங்கம் மானை வந்து பசிச்சா வேட்டையாடி சாப்பிட்ருக்கும். ஒரு 200 குள்ளாக இருக்கும் அந்த மானை. அந்த 200 நாளும் 5 சிங்கம் சாப்பிட்ருக்கும். அப்போ ஒரு சிங்கம் 50 கிலோ சாப்பிடுவீங்க, படுத்துருக்கும். அது பக்கத்தில் இன்னொரு மான், அழகான மான் வருது, நிறைய சதை இருக்கிற மான் வந்தால் அந்த சிங்கம் அப்புறம் சாப்பிடாது. நம்ம மனுஷர்கள் மாதிரி அடித்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம்னு செய்யாது, அப்படியே விட்டுரும், அது பாட்டு புரட்சிட்டே போயிடும். ஆனால் பசித்தால் மட்டும்தான் சாப்பிடும். அப்போ தேவை வருகிற பொழுது தான் சாப்பிட வேண்டும், மற்ற நேரம் சாப்பிடக்கூடாதுன்னு சிங்கம் சொல்லி கொடுக்குது. அது மாதிரி தண்ணீர், தண்ணீர் தவிக்கும் போது தண்ணி குடிங்க. அது மாதிரி நம்ம என்ன உடம்பு நம்ம கேட்குறதோ அதை அப்பொழுது கொடுத்து விடணும். தூங்க வருதா, தூங்கிடணும். அப்போ இந்த மார்க்க நெறிகளை மிக அழகாக உங்கள் கல்லூரி முதல்வரும் அந்த தமிழ்நாடு முழுக்க இந்த கல்லூரி இருக்குன்னு சொன்னார், அவங்கெல்லாம் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. இதை நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும், அதை நம் சமூகத்தில் பயன்படுத்தணும். அதுதான் வந்து இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பாடம். அந்த இயற்கை நாம் எவ்வாறு நம்ம கையாளுகிறோம், அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி இப்படியே போனீங்கன்னா என்னது, நம்ம ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் எங்கேருந்து வந்தாங்க, இப்படி அறிவியல் சொல்லியிருக்கு, குரங்கிலிருந்து வந்தார்கள். அப்படி தான் தம்பி படிச்சிருக்கீங்களா, குரங்கு இனத்தில் ஒரு குரங்கு இனம் பேசி விட்டது. ஒரே ஒரு குரங்கு இனம் பேசிச்சு, ஒரு பெண் குரங்கு ஒரு ஆண் குரங்கு பேசுகிறாங்க. அந்த குரங்கிலிருந்து தான் அந்த இனம் மட்டும் அப்படியே பேசணுன்னே அது கல்யாணம் முடிச்சு குழந்தை எழுப்பித்து அப்படி மனுஷன் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து எங்கே போனாங்க, அவங்க எங்கே போய் வாழ்ந்தாங்க, காட்டுக்குள்ளே மிருகம் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வேட்டை, மனிதனும் வேட்டையாடுவான், விலங்கும் மனிதர்களை வேட்டையாடும். அவன் அந்த மிருகத்துக்கு மனிதனும் செத்து போய் உணவாக போயிருக்கான், அந்த மனிதன் அந்த மிருகத்தை வேட்டையாடினான். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு.
மீண்டும் மீண்டும் அந்த யோசிக்கிறான். மனிதனுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கிறது. அப்போ நமக்கு தான உணவு எங்கே வேணும், அரிசி கோதுமை வேணும், அது எங்கே உருவாக்குறது, அதுக்கு நீர் வேணும், நீர் எங்கே இருக்குது, ஆறு இருக்குது, அந்த ஆற்றோரத்தில் குடியிருந்துட்டான். அதே நமக்கு நாகரிகம், அந்த மனிதன் தோன்றிய நாகரிகம் வரலாறுல ஒரு 100,000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா நீங்கள் எல்லோரும் ஆற்றோரத்தில் தான் குடியிருந்தார்கள். அந்த ஆற்றங்கரையில் வாழ்ந்தார்கள். ஏன் வாழ்ந்தார்கள்? பக்கத்தில் அருகில் தண்ணீர் இருப்பதால். அப்போ அவனுக்கு உதவுக்கு யார் வேணும்? ஒரு மிருகம் வேணும். ஒரு நாயை வளர்க்குறான், ஒரு மாடை வளர்க்குறான், ஒரு குதிரையை வளர்க்குறான். அதை வச்சு அந்த விவசாயம் செய்து அந்த உணவை எடுத்து சாப்பிட்டு கொண்டு இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். இங்கே எல்லா நாட்டிலையும் நீங்கள் இப்போ வரலாறு படித்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், எகிப்தில் நைல் நதியில் வாழ்ந்தான், இக்கிட்டு சிந்து நதியில் வாழ்ந்தான், இக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்து இப்போ கூட நம்ம கீழடி என்ற ஒரு தமிழ் வைகாத்தில் ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 5,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதன் பயன்படுத்திய ஓடுகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா நதியில் ஓரங்களில் மனிதன் வாழ்ந்தான். அப்புறம் எப்படி அணைஞ்சு போனான் அப்படின்னா, இப்போது இருக்கிற இந்த யுகம், இப்போ சொன்னார் இல்லையா, செல்ஃபோன் பயன்படுத்தாத, இந்த டிவி பார்க்காத மனிதர்களைப் போல் அப்பொழுதும் நாகரிகங்கள் அதிகமாகி இயற்கைக்கு புறமாக மனிதன் நடந்திருக்கிறான். அந்த இயற்கையை பால் படுத்திருக்கான். அந்த இயற்கை கோபம் வந்துருச்சு. இப்போ இப்படி வயநாட்டில் 10 நாள் பெய்ய வேண்டிய மழை 1 நாள் பெய்து அந்த ஊரை அழித்து விட்டது. அந்த மாதிரி அந்த ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய மழை பெய்து ஆற்றில் அதிகமான வெள்ளம் வந்து அந்த நதியோரம் இருக்கிற மக்களை எல்லாம் கொன்று விட்டது. அந்த இதை தான் இப்போ தோண்டி தோண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள ஒரு 1000 அடிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா மனிதன் வாழ்ந்த எப்படி வாழ்ந்தான்றதான சுவடுகள் அங்கே கிடைத்திருக்கிறது. ஆகையால் நாம் இயற்கை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டோம். நம்மளும் பிறந்துட்டோம் வாழ்க்கையில். நம்ம என்னத்தை தம்பி சொன்னார், எதாவது சாதிச்சுட்டு போகணும்னு சொல்லி, அதுவும் நம்ம இயற்கையிலிருந்து தான் பார்க்கணும். ஒரு பக்கத்தில் தென்னை மரம் இருக்குது, அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் ஒரே ஒரு விதை, ஒரே ஒரு தேங்காயை நட்டு வைக்கிறான். அவன் 10 ஆண்டுகளாக அதற்கு தண்ணியை பசிக்கிறான். அதற்கு அந்த மரம் 10 ஆண்டுகளித்து அவன் போதும் என்று சொல்லும் மரவுக்கு இளநீரையும் தேங்காயும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதுதான் வாழ்க்கையில தத்துவம். ஒரு விதை கொடுத்த மனிதனுக்கு அழகாக சொன்னார், எலிக்கு மணி அடித்து சோறு போட்டாங்க, உணவு போட்டாங்க. ஒரே ஒரு மரம் வச்ச அந்த முதலாளிக்கு அது இறக்கும் வரை அந்த மரம் அவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. சரி, இறந்து போச்சுப்பா, செத்து போச்சு தென்னை மரம், அப்புறம் சும்மா இருக்குமா? அந்த மரத்தை அறுத்து அது இறைப்பறாக்கி வீடு கட்டிடும். அப்போ இறந்தும் அது பயன்படுத்துகிறது. இதைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். மனிதர்களும் இதுபோல்தான். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாடு செத்து போகுது, அந்த மாட்டுத்தோலை ரீசைக்கிள் பண்ணுறோம், அந்த மாட்டு கொம்பை சீப்பு செஞ்சுக்கிறோம், ஒரு பாம்பு பிறக்குது இறந்து போகுது, அந்த தோலை எடுத்து அறுத்து பெல்ட் வச்சுக்கிறோம். இதெல்லாம் மிருகங்கள்னா இயற்கை. இயற்கை அழிந்து போனாலும் அவை நமக்கு பயன்படுகிறது. ஆனால் நல்ல பொருளை சாப்பிடுகிற மனிதன், வாழைப்பழத்தை எடுத்தால் பழத்தை மட்டும் சாப்பிடுறோம், தோலை போட்டு கொடுக்குறோம், மாடு சாப்பிடுது. எல்லா அரிசி உணவை அரிசி தின்னுக்கிறோம், உமியை கீழே போட்டுக்கிறோம். இப்படி நல்ல பொருளாக சாப்பிட்ற மனிதன் நாம் செத்து போனால் நம்ம தோல் இதுக்காக பயன்படுமா? மாட்டுத்தோலும் பயன்படுது, ஆட்டுத்தோலும் பயன்படுது, எல்லா மிருகத்தோலும் பயன்படுகிறது. ஆனால் மனிதன் தோல் அவள் எவ்வளோ பாவியாக இருக்கும். நம்ம இந்த உலகில் பிறந்து விட்டோம். இறப்பதற்கு முன்னால் எதவாவது ஒரு தடத்தை பதித்து விட்டு போக வேண்டும். அதுதான் அந்த மரம் சொல்லுது, தென்னை மரம். அந்த மட்டை அந்த மரத்தில் இருக்கும் வரை அங்கே ஒரு தடத்தை பதித்து கொண்டே இருக்கும். அந்த மட்டை விழுந்துருச்சுன்னா அங்கே ஒரு பள்ளம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒரு மரம் கூட தான் எவ்வளோ நாள் வாழ்ந்தேன் என்பதை அந்த மரத்தில் இருக்கிற காலத்தை தடம் பதித்து விட்டு இறந்து விடுகிறது. இம்மிருகங்கள் எல்லாம் தோலை தந்து விட்டு இறந்து விடுகிறது. நாம் என்னை தரப்போகின்றோம் இந்த சமூகத்திற்கு, சக மனிதனுக்கு, நம் கல்லூரியில் கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கு என்ன திரும்ப தருகிறோம்? நன்றி உணர்வு, இப்படி வச்சுக்கலாம், ஒரு நன்றி உணர்வு. அதைத்தான் அவர் சொன்னார், சகோதரன் அலிம் அவர்கள், இப்போ நான் படித்த பள்ளி, அந்த பள்ளி எனக்கு கல்வி கொடுத்துருக்குது, அந்த பள்ளி கல்வி கொடு, அந்த பள்ளியை தான் திரும்ப செய்யணும்ல. அது இல்லாமல் எனக்கு என்னது, எனக்கு கல்வி கற்றுத்தந்தது, இப்பொழுது ஆசிரியர் பணியை கொடுத்து எனக்கு சம்பளமும் கொடுத்துட்டு இருக்கு அந்த பள்ளிக்கூடம். அப்போ அந்த பள்ளிக்கூடம் ரொம்ப நாளைக்கு இருக்க வேண்டும், அது உடல் அழிந்து போகக்கூடாது இல்லையா? அப்போ நம்மளுடைய காலத்தில் இந்த தன்னமட்டம் மாதிரி அந்த பணிபுரிகிற காலத்தில் அந்த பள்ளிக்கு தேவையான, அந்த பள்ளியின் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு விஷயத்தை தந்து விட்டு போக வேண்டும். அப்படி தான் மனிதன் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். அதுவும் வந்து அதுக்கு ஒரு கதை சொல்கிறோம், மனசு கதை சொல்கிறேன் நான். ஒரு திருடன், இப்போ கல்லூரியை வச்சுக்கணுமே, ஒரு திருடன் திருடு வருகிறான், கல்லூரிக்குள்ளே இறங்கி விட்டான், இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே செல்லுகிறான். செல்லும் பொழுது தரையில் கால் இடறி விடுகிறது. அந்த காலில் இருக்க நெகம் பிஞ்சு கீழே வந்துருச்சு, ரத்தம் வருது. அந்த நெகத்தை தேடிக்கொண்டு இருக்கிறான், கிடைக்கவில்லை.
பொழுது சூரியன் வந்து விட்டான். அப்போ எல்லாரும் விழித்து கொண்டு அவனை பிடித்து விட்டாங்க. ஏ அப்படின்னு பார்த்தா பொருள் இருக்குது திருடுன்னு சொல்லி அடிக்கிறாங்க. அதில் அவங்க பிரின்ஸிபால் மாதிரி ஒருத்தர் ரொம்ப காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு மாணவர்கள் ஆத்திரத்தில் அவனை அடித்து விட்டார்கள். ஆனால் பிரின்சிபலுடைய சிந்தனை, அவன் ஏன் திருடி விட்டு ஓடாமல் இருக்கிறான், தம்பி வாப்பா என்ன காரணம் சொல்லுவான், ஐயா இந்த அரண்மனை வந்து மிகப்பெரிய கூடியில் இருக்குது, நான் ஒரு முறை கொள்ளையடிச்சிட்டேன்னா அதை வச்சு நான் பல மாதங்கள் என்னால் சமைத்து சாப்பிட முடியும். ஆனால் அந்த நகம் உள்ளே வந்துருச்சு, அது தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல. சரிடா கிடைக்கலன்னு ஓட வேண்டியது என்ன இல்லையா, ஒரு வழக்கம் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஜமீன் ஒரு மிகப்பெரிய நிறுவனமோ அந்த நகம் உள்ளே விழுந்து விட்டால் அழிந்து விடும் என்று ஒரு பழக்கம் இருக்கிறது எங்களுடைய திருடர்கள் பாசையும். அப்போ இந்த நகம் உள்ளே விழுந்து விட்டால் இந்த மகள் அழிந்து விடும் அல்லவா, அப்போ நான் அடுத்து வந்து எங்கே திருடுவது? ஆகவே இது ரொம்ப நாளைக்கு வாழ்ந்தால் தான் நானும் ஒரு நாளைக்கு வாழ முடியும், அதனால் அந்த நகத்தை எடுப்பதற்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த உங்கள் பிரின்சிபல் யோசிச்சிருப்பார், ஒரு திருடனுக்கு கூட இந்த நிறுவனம் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுகிற பொழுது அந்த நிறுவனத்தால் பயன்பெறுகிற நாம் எவ்வளவு அக்கறைப்பட வேண்டும், அதன் மீது எவ்வளவு நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும், அதுதான் இங்கே சொல்ல வருகின்ற ஒரு கருத்து. இயற்கை சொல்லித்தர பாடத்தை அந்த ஐந்து சூரியன் நிலவு பூமி காற்று தண்ணீர் இதையெல்லாம் அந்த சொன்னையிலேயே அந்த ஆதிகாலத்தில் மனிதன் அணைக்கட்டாமல் வாழ்ந்தான், இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்தான், எல்லாமே அழகாக வாழ்ந்தார்கள். அறிவியல் என்று சொல்லி விஞ்ஞானம் என்று சொல்லி அணைகளை கட்டி புது புது கருவிகளை கண்டுபிடித்து இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறோம், பூமியை அழிவு பாதையில் கொண்டு செல்கிறோம். உதாரணத்துக்கு இதையெல்லாம் பள்ளி பாடத்தில் வைத்திருக்கிறார்கள், மாணவர்களை திருத்த வேண்டும் அல்லவா. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம், நம்ம பூமியை டெமாலிஷ் பண்ணிட்டோம், விஞ்ஞானி அதிகமாகி ஒரு விஞ்ஞானி அதிகமாக கண்டுபிடிச்சி ஒரு கொரோனா கிருமியை கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் மறைவு விட்டேன். இதுக்கு என்ன காரணம், ஒரு பேராசை, நிறைய பணம் சம்பாதிக்கணும், நம்ம நாடு தான் சிறந்த நாடாக இருக்கணும், நம்ம மட்டும்தான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். யார் பெரியாள்னு சொல்லியிருக்கேன், இயற்கை தான் பெரிய ஆள், அதை வெல்லவே முடியாது நம்ம. எந்த ஒரு மனிதனும் இப்போ மின்சாரம் இருக்குன்னா மின்சாரத்தை நம்ம சேமித்து வைக்க முடியாது, அது வயிறு வெளியே போய்கிட்டே இருக்கும், அது ஓட விட்டுக்கே இருக்கணும், நிப்பாட்டினீங்கன்னா வெடிச்சு வெடிச்சிருக்கும். அது மாதிரி தான் அப்போ ஒரு பெரிய மின்னலவே அப்சர்வ் பண்ணக்கூடிய கண்டுபிடிச்சிருக்கான், அதை மண்ணுக்குள்ள தான் விடுறான். அதனால தான் நம் நிறையா புத்தகங்களை வாசிக்க வேண்டும், முன்னால் இருக்கிற வரலாறுகளை படிக்க வேண்டும், ஒவ்வொரு நாடும் எப்படி தோன்றியது, ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ்ந்தான் அப்படின்ற வரலாறுகளை நாம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் படித்திருக்கால் நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்றத நம்ம மார்க்கம் சொல்கிறது என்றால், அதற்கு முன்னால் போனீங்கன்னா தமிழ் மொழி இல்லையா பாடத்தில் படிச்சிருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள். இப்போ உலகத்திலே இப்போ குரான் பல நாடுகளையும் இது இங்கிலீஷில் தமிழில் அப்படியே மாற்றி மாற்றி மொழி வைத்திருக்காங்க, அதுக்கடுத்து கிறிஸ்டின் மதத்தினுடைய பைபிளில் மொழி வைத்திருக்காங்க, இந்து மதத்தினுடைய பகவத்கீதையும் வைத்திருக்காங்க. இது மூன்றும் மூன்று மதத்தைச் சேர்ந்தது, மதத்தைச் சேர்ந்த புத்தகம் ஒவ்வொரு நாடுகளிலும் மொழிபெயர்ப்பது அது அவசியமானது, மக்களுடைய தேடல். ஆனால் திருக்குறள் என்ற புத்தகம் அது எந்த மதத்தையும் சேராதது, அந்த புத்தகமும் இந்த மூன்று புத்தகத்துக்கு இணையாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, அதுதான் தமிழ். அப்போ தமிழ் என்பது ஒரு மொழியாக பார்ப்பதை விட அது ஒரு மனித வாழ்வியலின் ஒரு அறிவுரை புத்தகமாக பார்க்கலாம். நீ தேடுகிற விஷயத்தை எல்லாம் அதற்குள் விடையிருக்கிறது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி இல்லறம் வாழணும், எப்படி ஆசிரியருக்கு மாணவனாக இருக்கணும், எப்படி பெரியோரை மதிக்கணும், இப்படி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குரல் இருக்கிறது. அப்போ அந்த குரலை இப்போ நீங்கள் இங்கே பேசுவது மாதிரி இந்த பட்டிமன்றம் நடத்துகிறதா சொன்னார்கள், அதிலெல்லாம் நாம் திருக்குறளை எடுத்துக்கொள்ளணும். அப்போ அதில் இருக்கிற தமிழ், நான் வந்து தமிழ் மொழி மட்டும், நம்ம வாழ்கிற பூமி தமிழ் பூமி, இந்த மண் தமிழ் மண். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நான் அழிமிட்ட பேசிகிட்டு இருப்பேன், இந்த புவியியல் சார்ந்து மனிதன் வாழக்கூடிய இடத்தை பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வாழ்கிற நாடு மட்டும்தான் மிக செழிப்பாக இருக்கிற நாடு, இப்படி இலங்கை வரைக்குமே தமிழ் தான். இப்படி வடக்க போனீங்கன்னா காஷ்மீர் 6 மாதம் ஐசாத்த இருக்கும், நீ குளிரில் தான் வாழணும், அது ராஜஸ்தான் போனால் பாலைவனம் வெயிலும் 6 மாதம் இருக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் ஒரு வருடத்தை 4 பருவமாக பிரித்து 4 இது இயற்கையை அனுபவிக்கிறோம், குளிர் அனுபவிக்கிறோம், மழை அனுபவிக்கிறோம், பனி அனுபவிக்கிறோம், வெயிலையும் அனுபவிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சீதோஷண நிலையில் தான் இந்த தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள், இந்த இயற்கையை பின்பற்றி வாழ்கிறார்கள். அவர்கள் அதில் கடவுளை பற்றி சொல்லலை, மற்ற எதை பற்றியும் சொல்லாத ஒரு நூல். ஆகவே நீங்கள் இந்த அழகாக நேரத்தில் வெயில் நேரத்தில் நம்ம பாசிட்டிவான எனர்ஜியை உள்ளே வச்சுக்கணும், அதே சமயத்தில் நெகட்டிவும் கொஞ்சம் வச்சுக்கணும். நெகட்டிவ்னா தப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நெகட்டிவும் சரியான விஷயம். எப்படி சரியான விஷயம்,
நம்ம இந்த விஞ்ஞானிகள் வந்து முதன் முதலாக இந்த ரைட் சகோதரர்கள் சொல்லுவாங்க, ஃப்ளைட் கண்டுபிடிச்சாங்கல்ல, ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி க்ரௌண்டில் வந்து உங்கள் பிரின்ஸ்பால் மாதிரி நிப்பாட்டி ஃப்ளைட்டை காட்டிட்டாங்க. சூப்பர்ப்பா ஃப்ளைட் மாதிரி ஏறி இறங்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் கைதட்டுறாங்க, மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்ட்டு. அப்போ உங்களிலிருந்து ஒரு மாணவன் போட்டு ஒரு தெரிஞ்சிச்சு, எப்பா இது மேலே இருந்து வெடிச்சிச்சு என்ன செய்யுது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு உடனே எங்கேயுமே பதில் இல்லை. அந்த கண்டுபிடிச்சி விட்டு பதில் இல்லை. இப்போ 100 பேர் ஏற்றிட்டு பறக்கிறேன், வெடிச்சிட்டு என்ன செய்யறது, எப்படி தப்பிக்கிறது, அதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்த ஒரு விஞ்ஞானி அந்த நெகட்டிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி பண்ணி பாராசூட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த நெகட்டிவ் வர போய் தான் பாராசூட் வந்துச்சு. அதனால் நாம் பாசிட்டிவை 90% எடுத்துக்கொண்டு 10% நெகட்டிவையும் எடுத்தால் தம்பி சொன்ன மாதிரி அதுதான் நம்மளை அடுத்த இடத்துக்கு நகர்த்தி கொண்டு செல்லும். ஆகவே இந்த அருமையான வாய்ப்பை தந்ததற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் நன்றியை தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you for your golden advice.